ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு தி வில்க்வீன் ஆர்மி. இந்த வீடியோ அதை பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர் ரேங்க் குஷன் பண்ணிட்டுருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு எவ்வளோ பாயிண்ட்னா 4500 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. சாரி, 5000 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். என்னடா குவீன் காலையில் எப்பயும் போல் வழக்கம் போல் வளர்றீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தூக்கத்துக்கு கலக்கிறதுல அப்படியே ஆரம்பிச்சிட்டேங்க இல்லைங்களா. சரி பரவாயில்ல, விடுங்க. இந்த மேட்ச்சில் என்ன நடக்கிறா நீங்களே பாருங்கள். ஃபைனல் ஜோனுக்கு வந்துடும். ஜோன் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளே ஜோன் சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஐடி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் விளாண்டுருப்பாங்க கம்மிங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக ஜோன் சர்வே பண்ணுவோம். ஆனால் நான் போகிற மேட்செல்லாம் என்ன பண்ணுவேன்னா அட்டாக்கிங் தான் ஆடுவோம். ஏன்னா வந்து அட்டாக் ஆனால் தான் சரி வரும். ஏன்னா வேறு யாருமே ஜோன் சர்வே பண்ண மாட்டாங்க. நானே ஜோன் சர்வே பண்ணி நானே அட்டாக் அடிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லூட் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு 7-8 இருப்பேன். இனிமே இங்கே அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு இருந்து வேணாலும் அடிப்பானுங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜோன் சர்வே பண்ணணும். அப்புறம் விளையாடணும், கில் அடிக்கணும். எப்போ போதும் போது நான் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் எத்தனை கில் அடிச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ நான் சொல்கிறேன் இந்த மேட்ச் எண்டில். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எனிமிங்க எங்கெங்கேயோ இருந்து வந்து ஆண்டடாக வந்து சாவானுங்க. பாவம் யார் பெத்த புள்ளியோ நம்மக்கிட்ட வந்து செத்துட்டேன். நம்ம டீம்மேட்டு பாவம் ஓசியிலலாம் அடிச்சிட்டோம். சரி பரவாயில்ல குவீன், தப்பு இல்லை. நமக்கு 999 போது நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பவே விட மாட்டானுங்க. ஆளாளுக்கு வந்து ப்ரோ பிளேயர்ட்ட வந்து 1v4 பண்ணலான்ட்டு இறங்குவானுங்க போல். நமக்கு அப்படி தான் வண்டியில் போவோம். அது இந்த பாட்டுனாவே பொறுமையாக தான் போவோம். எங்கள் நேரமோ என்னமோ தெரில, என் டீம்மேட்டு வரல. அப்புறமா பார்த்தா எனிமி இறங்கிட்டான். அவன் அடிக்கலான்னு பார்த்தா என் டீம்மேட்டை போட்டாங்க. நல்ல வேலை அவரை காப்பாற்றிட்டு. அப்புறம் அந்த டைமில் எனக்கு 999 போயிடுச்சு. ஜோன்லேயே செத்துருவோமோன்னு நினச்சேன். நல்ல வேலை எதுவும் ஆகலை. நமக்கு இந்த 999 லைவ் போட்டாலும் வருது, போடாட்டாலும் வருது. ஓகே சொல்லுங்களா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜியோவில் ஏதோ கேம் விளையாட முடியுது என்னன்னு தெரியல. ஸோ நான் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு 8:00 லைவ் போடவே இல்லையா. ஸோ அதில் ஜியோ நெட்ஒர்க்கில் லைவ் போட்டு பார்க்குறேன் விளையாட முடியுதா என்னன்ட்டு. அதுக்கப்புறம் விளையாட முடிஞ்சிச்சுன்னா நம்ம லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். ஜியோ நெட்ஒர்க்கில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏர்டெல்லை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஜியோ 5G எடுக்குது, ஏர்டெல் 5G எடுக்கலை. அது என்னன்னு தெரில. எங்கள் ஏரியா லொக்கேஷன் சரியில்லை போல். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை போட்டு நொறுக்கிடுவாங்க. நானும் ஆர்வத்தில் கில் அடிக்கலாம், நெருங்கி செத்து போயிடுவேன். அப்புறம் நம்ம டீமில் ஒரு ப்ரோ பிளேயர் இருப்பாங்க இல்லையா, அதில் அரிஸ்காரும் எஸ்பி தம்லன் போவாங்க. பார்த்தா இந்த பாட்டு கழட்டி விட்டுட்டான். சரி பரவாயில்ல, அவன்கிட்ட மெடி இருக்கோ இல்லையோன்ட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் எஸ்பி தம்பன் பார்த்தீங்களா, லாஸ்ட் ஜோன் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு என்னை தூக்கி உள்ளான்ட்டு போவார், மாஸ் பண்ணிருப்பார். ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி ஒரு டீம்மேட் பார்த்தீங்கன்னா கிடக்கிறது வரன் கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம டீம்மேட் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறாங்க, அவங்களை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் யாரும் நினைக்கிறதில்ல. ஒரு சிலர் மட்டும்தான், 100ல் 1 தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு சர்வே பண்ணி கொடுத்து விளையாட ஹெல்ப் பண்ணுற யாராச்சும் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் நான் வந்துட்டு இறங்கி பயங்கரமாக எனக்காக இத்தனை பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பயப்படாமல் நான் போய் கில் அடிக்க முடியும். பாட்டு பயபுல நான் இறங்கும் போதே அடிக்கிறேன், இருடா மாப்பிள்ள வரேன்னு சொல்லிட்டு நானும் மெடிக்கிட்டு போட்டேன். மெடிக்கிட்டு ஒன்று தந்தது போட்டுட்டு லூட் அடிக்க ஆரம்பிச்சேன். அரிஸ்கார் அங்கேருந்து ஹெல்ப் பண்ணான். பரவாயில்ல அரிஸ்கார், நமக்காக வண்டியெல்லாம் வச்சுக்கிறீன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக பம்பிக்கிட்டு இருப்பேன். அவன்கிட்ட தான் லாங் ரேஞ்ச் இல்லையே பாட்டு பயபுல, எவன் பொறுக்கணும்னு தெரில. சரி போனால் போட்டுன்னு சொல்லிவிட்டு அவன் நியூ ஃப்ரெஷராக கூட இறங்கி செத்துருப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தால் இந்த வாலில் எவனுமே இல்லை, செத்துருப்பாங்க. இந்த யாருனத்தில் இந்த எனிமி பாட்டு நை வரான், என்னோடய கீழே அடிக்கலான்னு பார்க்குறான். நான் விடுவனா சும்மா. அப்புறம் அவனை விளட்டி விளட்டி சொல்லட்டி சொல்லிட்டு தேர்றங்க அடிக்க மாட்டேங்கிறான். அப்படியே என் டீம்மேட்டு கொம்பன் ப்ரோ போட்டுருவான். அது யாருன்னா அது அந்த வண்டியில் வரவன். 7 இருக்காங்களே, எங்கே போயிருப்பாங்க? நம்ம 3 இருக்கோம், இன்னும் 4 எங்கே போயிருப்போம்? நீங்கள் எனக்கு ஒரே யோசனை பார்த்தா இங்கே ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கிறான். அவனே அடிச்சுக்கொன்னு பூயான்னு வந்துச்சு. எப்படிரா குவீன்? ஓகே சொல்லக்கூடிய இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.